ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு ஃபுல் ஸ்க்ரீனாகவே எல்லாருமே எப்படா எடிட் பண்ணுறாங்க, அப்போ எனக்கும் நிறைய ஐடியா வந்துச்சு எப்படா எடிட் பண்ணுறாங்க. ரொம்ப யோசித்தேன், கடைசியாக ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இப்போ அந்த வீடியோ நான் உங்களுக்கு கற்றுத்தரேன், நீங்கள் கற்றுக்குங்க. அதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா கீழே இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து பெல் ஐக்கன் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் பொறுத்த வரைக்கும் எனக்கே நிறைய டவுட் இருந்துச்சு. நான் கைன் மாஸ்டர் தான் பண்ணுறேன்னு நினச்சேன். அதில் பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஒன்று 16:9, இன்னும் 9:16. நான் 9:16 தான் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். கடைசியாக பார்த்தா அது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த ஐகான் வரைக்கும் தான் வருது. அப்புறம் தான் அலைட் மோஷனில் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அலைட் மோஷன் ஆஃப் போனேன். அதில் அப்போ தான் ப்ளஸ் ஐகான் கொடுத்துருக்குங்க. இதில் வந்து நிறைய ரேஷோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷோ வந்து அதில் வந்து கஸ்டமைஸாக இல்லை, நம்மளே வந்து க்ரியேட் பண்ணிக்க வேண்டியது தான். இங்கே பென்சில் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தா ரெசோலூஷன் இருக்குது, ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்ட்லாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ரெசோலூஷன் பார்த்தீங்கன்னா ரெசோலூஷன் வந்து மாற்றிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். ரெசோலூஷன் நான் கொடுக்குறது நோட் பண்ணிக்கங்க மறக்காமல். இங்கே வந்து 600 கொடுத்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1280, அதாவது 1280 கொடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ண முடியும். வாட்ஸ்அப் ஃபுல்லாக இருக்கும். நம்ம லோ நம்ம வாட்ஸ்அப் டிபியோட மேலே வரைக்கும் ஃபுல்லாக ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா நான் கொடுத்துருந்த ரெசல்யூஷனை வந்து மறக்காமல் நோட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண ரெசல்யூஷனுக்கு வந்து ஃப்ரேம் வந்துட்டு இப்போ வந்து ப்ளஸ் செகண்ட் கொடுத்துங்க. நீங்கள் எந்த வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்க்ரீனு ஃபுல் ஸ்க்ரீன் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ செலக்ட் பண்ணோன்னே ஃபுல் ஸ்க்ரீன் எப்படி கொண்டு வருதுன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மூவன் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். இதுக்கு போயிட்டு மூணாவது ஆப்ஷன் கொடுத்துருங்க. மூணாவது ஆப்ஷனில் வந்து எப்படி ஸ்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். இது வந்து ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி வச்சுங்க. ஃபுல் ஸ்க்ரீனால் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சிங்கன்னா தான் உங்கள் டிபியோட வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக உங்கள் ஃபோன் சைஸ் ஃபுல்லாக வரும் வீடியோ. அதனால் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் வீடியோ ஃபுல் ஸ்க்ரீன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே வந்து செட்டிங் எங்கே இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும். அதை டச் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. வீடியோ கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்போர்ட் ஆகிடும். நம்ம சேனல் நாளைக்கு என்ன வீடியோ போட போகிறோம்னா பவர் டைரக்டில் எப்படி வந்து ஃபாண்ட் ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அது எப்படி இன்னும் போட போகிறோம் வீடியோ. எப்போ உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு நிறைய பேர் வந்து இந்த டவுட் என்ன அலைட் மோஷனில் எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன்னா கீழே வந்து ஒரு சேவ்னு ஒன்று காட்டும். அது கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்கு வந்துடும். திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து சேவ் டு கேலரி இருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வந்து நீங்கள் எடிட் பண்ண வந்து கேலரிக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் பார்த்தோன்னா இது நம்ம இப்போ எடிட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கும் வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.